Hello. Check. Hello. அடைக்கலம் நாடியுன் பீடம் வருகிறேன் தொழுகிறேன் ஆண்டவரியுன் இல்லம் வருகிறேன் அடைக்கலம் நாடியுன் பீடம் வருகிறேன் உன் வழி நடந்திட ஜெபிக்க வருகிறேன் செய்களை நதியக்கிறேன் அன்பினை பகிர்ந்திட வருகிறேன் உன் அருளில் நடந்திட வருகிறேன் உன்னதை உறப்புடன் தருகிறேன் உன் ஒளியினில் வாழ்ந்திட விழைகிறேன்
கருவில் என்னை தேர்ந்து கொண்டாய் கரங்கள் பிடித்து என்னை அழைத்து வந்தாய் இறைவா என் ஆதாரம் நீயாகவா இமைகள் போல என்னை காத்து நின்றாய் கரத்தில் என் பேரை பொறுத்து வைத்தாய் இருளை பழிக்காமல் ஒளியேற்று என் இதயம் கலங்காமல் வாழ்வு உன்னொழியில் கலந்திடுவேன் ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன் படைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன் தொழுகிறேன் ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன் அழைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன் உன் வழி நடந்திட ஜெபிக்க வருகிறேன் இயக்கவும் செயல்களை என்னதை இயக்கிறேன் அன்பினை பகர்ந்திட வருகிறேன் உன் அருளினில் நடந்திட வருகிறேன் உள்ளதை உறப்புடன் தருகிறேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அன்னை மரியா பக்தர்களை மாதத்தின் கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி கடந்த ஒரு மாத காலமாக இறைவன் நம்மை தன்னுடைய அன்பு சிறகுகளில் அன்னையின் அரவணைப்பில் நம்மை வழிநடத்தி வந்திருக்கின்றார். இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய அன்பை மறந்து அவருடைய ஆசீரை விட்டு விலகி சென்ற தருணங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி இந்த தூய பலியில் பங்கு பெற நம்மை தயாரிப்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெருபாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் சீவையுண்டாகுக
முதல் வாசகம். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைத்தவருக்கு விட்டு செல்கிறார், உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். 1 அதிகாரம் 2 அதிகாரம் 2 அதிகாரம் 21-23 வரை உள்ள இறை வசனங்கள். வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண் முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார், உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி.
உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாள் எல்லாம் அவருக்கு துன்பம். வேளையில் தொந்தரவு, இரவில் அவரது மனதிற்கு அமைதி இல்லை, எல்லாமே வீண். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சமாதானம் மீண்டும் மீண்டும் இறைவா சமாதானம் 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 மீண்டும் மீண்டும் இறைவா சமாதானம் போட்டி
இரண்டாம் வாசகம் மேலுலகு கர்த்தாவை பற்றியே எண்ணுங்கள் திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 5 முடிய மற்றும் 9 முதல் 11 முடிய சகோதர சகோதரிகளே நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார் இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கின்றது கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர் அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தீர்களாய் தோன்றுவீர்கள் ஆகவே உலகப் போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தம்மை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடென பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள் ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள் ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கின்றீர்கள் அவ்வியல்பு தன்னை உண்டாக்கியவரின் செயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகின்றது இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய வேண்டும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரிகமற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடில்லை கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி அவன் பெயரை என்று போற்றிடுங்கள் அல்லேலூயா 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 ஆண்டவரே அகமகிழ்ந்திடுங்கள் அல்லேலூயா அவன் பெயரை என்று போற்றிடுங்கள் அல்லேலூயா 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக உன்னால் பாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய துணியனச் செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம் போதகரே சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார் அவர் அந்த ஆளை நோக்கி என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடங்கூடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார் அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார் செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது அவன் நான் என்ன செய்வேன் என என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன் அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன் பின்பு என் நெஞ்சே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ ஓய்வெடு உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டான் ஆனால் கடவுள் அவனிடம் அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும் அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார் கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய்
தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையவரே. ஆண்டவரின் அருளாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்? இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாரும் இன்னைக்கு நம்முடைய கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அதில் எல்லாம் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே www அப்படின்னு வரும். இங்கே பார்த்துருப்பீங்க. இந்த மூன்றையும் இன்றைய காலகட்டத்தில் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒரு டபிள்யூ, ஃபஸ்ட்டு டபிள்யூ என்பது வைன், இரண்டாவது டபிள்யூ விமன், மூன்றாவது டபிள்யூ வெல்த். வைன், விமன், வெல்த், இந்த மூன்று www எல்லாரையுமே மிகவும் எளிதில் ஈர்க்கக்கூடியவை, அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எதில் ஒன்றில் ஒருவன் வீழ்ந்தாலும் அவனுடைய வாழ்க்கை தொலைந்தது என்று அர்த்தம். நீ மது, மாது, மண். மதுவில் விழுந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை தொலைந்து விட்டது, மாதுவில் விழுந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை தொலைந்து விட்டது, மண் பொருளாசை அதில் விழுந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை தொலைந்து விட்டது என்பது அர்த்தம். அப்படின்னா சிலர் சொல்லுவாங்க, அப்படின்னா மேரேஜ் பண்ண கூடாதா ஃபாதர், நாங்கள் சொத்து சேர்க்கக்கூடாதா ஃபாதர், எப்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட சேரும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதா? இதற்கும் அதற்கும் பல்வேறு வித்தியாசங்கள் உண்டு. வீழ்ந்து கிடப்பது வேறு, இறைவன் தந்த பொருட்களை அனுபவிப்பது வேறு. இங்கே முதல் வாசகத்தில் சபையுரையாளர் சொல்றாரு, எல்லாம் வீண், வேனிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்வார். ஏன் வீண்? உடைமைகளுக்கு மேல் அவன் அன்பை வைக்கின்றான், மனிதனுக்கு மேல் மனிதனை பயன்படுத்துகின்றான். இன்றைய காலகட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் அருமையாக, லவ் த பர்சன் அண்ட் யூஸ் த திங்ஸ். இன்று நாம் எல்லாரும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயல், நாம் யாரும் பொருட்களை பயன்படுத்துவதில்லை. மொபைலை நாம் அன்பு செய்கின்றோம், வி ஆர் லவ்விங் த திங்ஸ் பட் யூஸிங் த பர்சன்ஸ். மக்களை, மனிதர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு அப்பா மொபைல் வாங்கி கொடுக்கும்போது அப்பாவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண மாட்டான், மொபைலை கொண்டு ஓடுறான். ஏனென்றால் அவன் பொருளை அன்பு செய்து கொண்டிருக்கின்றான். அவனிற்கு கொடுத்த அப்பாவுடைய அன்பு தேவையில்லை, இல்லை என்றால் அம்மாவுடைய அன்பு தேவையில்லை. பொருளை நேசிக்கின்ற பொழுது, மண்ணை நேசிக்கின்ற பொழுது, விண்ணை மறந்து விடுகின்ற ஒரு பெரிய அவல நிலையை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு அருமையாக அவர் ஒரு நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், படித்து கொடு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். திடீர்னு ஒருத்தன் எழும்பி பேசி அந்த கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த இடத்தில் எழுந்த நின்று கேட்குறான், இயேசுவே எனக்கு உரிமை, என்னுடைய சொத்தை பிரித்து விடுங்க, என் தம்பிக்கிட்ட என் சகோதரன்கிட்ட இருந்து பிரித்து விடுங்க. எவ்வளவு இழிவான ஒரு செயல். ஆண்டவர் விண்ணை பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது, கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய சிந்தனையெல்லாம் என் சொத்து பிரச்சனை, எனக்கு எது தேவையோ அதை நினைத்து அவன் மனதை அதில் பற்று கொண்டிருக்கின்றான். பயன்படுத்த வேண்டியவற்றை பயன்படுத்த வேண்டும், அதில் பற்று கொண்டிருக்கக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் அதை முதலில் தெளிவாக சொல்கின்றார். வாழ்வு பெறுவது ஆண்டவருடைய வார்த்தை. வாழ்வு பெற வேண்டுமென்றால் நீ சொத்தை வச்சோ செல்வத்தை வச்சோ நீ வாழ்வு பெற முடியாது. வாழ்வு பெற வேண்டுமென்றால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீ என்கிட்ட நம்பிக்கை கொள்ளணும். நீ எதை பற்றி கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய சொத்து. இன்று இரவு நீ இறந்தால் நீ எங்கே செல்வாய்? இந்த சொத்தெல்லாம் இங்கே தான் இருக்கும், கொண்டு போக முடியாது. நீ விண்ணிற்கு செல்ல வேண்டுமென்றால், வாழ்விற்கு செல்ல வேண்டுமென்றால், பொருள் ஆசையை விட்டு விலகுங்கள். ஆண்டவரின் அருள் உங்களோடு என்றும் இருக்கும். பேதுரு அருமையாக இதை சொல்வார். இதைத்தான் பவுலடிகளார் சொல்வார், எனக்கு ஆண்டவரை பற்றிய அறிவே எனது ஒப்பற்ற செல்வம், மற்ற அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் அப்படின்னு சொல்வார்.
உலகத்தில் எனக்கு எல்லாமே இருக்கலாம், ஆனால் எதையும் நான் பற்றி கொண்டிருக்கவில்லை. அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். ஏனென்றால் எதை நீ பற்றி கொண்டிருக்கின்றாயோ தட் பிகம்ஸ் யுவர் ஐடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உன்னுடைய ஒரு சிலை வழிபாடாக மாறும். நீ எதை பற்றி கொண்டிருக்கின்றாயோ, நீ ஏதாவது ஒரு பொண்ணை நினச்சிட்டே இருக்கிற, அது உன்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு வழிபாடாக மாறுகின்றது. நீ எதையோ ஒன்றின் மேல், ஒரு பொருளின் மேல் பற்றி கொண்டிருக்கின்றாய், அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிலை வழிபாடாக மாறுகின்றது. நீ இந்த பேராசையை விட்டுவிட வேண்டும். ஆசைப்படுவது தப்பல்ல, ஆனால் பேராசைப்படுவது தப்பு. பேராசை என்பது கிரீடி. அவன் இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படலை, இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளவில்லை. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு இருப்பதை நான் எங்கே கொண்டு வைப்பேன், 10 கார் இருக்குது, 12வது கார் வந்துடுச்சு BMW, இதை எங்கே கொண்டு வைப்பேன், வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஷெட்டை பெருசாக்கி இன்னும் 2 காரை ஏற்றி வைப்பேன். இதுதான் மனித மனநிலை. கொடுப்பதற்கு அவனுக்கு மனதில்லை. அவன் சேர்த்து 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 அதிலேயே மூழ்கி போகின்ற பொழுது கடவுள் சொல்கின்றார், வீண் வீண், முற்றிலும் வீண், நீ சேர்த்து வைக்க வேண்டாம். விண்ணில் உங்களுடைய செல்வத்தை சேர்த்து வையுங்கள், ஏனென்றால் அங்கே பூச்சியும் துரும்பும் அரிக்காது. இங்கே சேர்த்து வைத்தீங்கன்னா எல்லாத்தையும் அரிச்சிட்டு போயிடும், நீ விண்ணுலகத்துக்கும் போய் சேர முடியாது. பயன்படுத்துவோம், பற்றற்றிருப்போம், ஆண்டவரை அன்பு செய்வோம், மற்றவற்றை பயன்படுத்துவோம். மனிதர்களை நேசிப்பவர்களாக, இறைவனையும் நேசிப்பவர்களாக, பொருள்களை பயன்படுத்தி பற்றற்றவர்களாக வாழ இறைவனுடைய ஆசீரை வேண்டி தொடர்ந்து பலியில் மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வொறி நம்புகிறே. தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரனா, கன்னி மரியிடம் பிறந்தவரா நம்புகிறாட்சி பாடுபட்டார், சிலுவையிலிருந்து அடைக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் திருவையுரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வே உறுதி உடலை நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகள் மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த ஆலயத்திற்கு வந்து உம்முடைய பீடத்தருகில் நின்று ஜபித்து கொண்டிருக்கின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். இவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள், வேதனைகள், நோய் நொடிகள், துன்ப துயரங்கள், கவலை, கண்ணீர், கலக்கங்கள், ஒவ்வொரு வேளையிலும் உம்முடைய அன்பின் கரம் அவர்களோடு இருந்து வழிநடத்தட்டும். குடும்பத்தில் வருகின்ற கடன் தொல்லை பிரச்சனை
பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தருளும். வாழ்க்கையில் தளர்ந்து சோர்வுற்றிருக்கின்ற மனதிற்கு நீரே உம்முடைய ஆற்றலை கொடுத்து மனதிடத்தை கொடுத்து வழிநடத்தும். இதோ கடந்த மாதம் முழுவதுமாக நீர் இவர்களை காத்து வழிநடத்தி இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குடும்பத்தில் திருமணமாகாமல் தவிக்கின்ற இளம் பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் நல்ல திருமணத்தையும் நல்ல வேலை வாய்ப்புகளையும் அளித்து குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். குடும்பத்தில் பிரிவு பிரச்சனைகளில் சமாதானத்தை கொடுத்தருளும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னிக்கின்ற நல்ல மனநிலையை கொடுத்தருளும். குழந்தைகளுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தருளும். உம்முடைய அன்பு பிள்ளைகளாக என்றும் உம்முடைய அரவணைப்பில் அன்பு தாயின் அரவணைப்பில் வாழ வேண்டிய எல்லா அருளையும் ஆசீரையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளுமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. என்றுள்ளையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய
எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானா சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தா இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வு எங்களுக்கு அருளினா ஆகவே வானதூத முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோ தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யும் நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வரும் அளவும் உமது இருப்பினை அறிக்கை இடுக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்றும் மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவேயும் மக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜோசப் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள்ளே ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித பீட்டர் நொலாஸ்கோ இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் உமது ஆட்சி வருக உமது திருவள்ளம் விண்ணுலகி நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களே மன்னியும் எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆண்டவரே
உலகத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவர் மற்றவர் முகத்தை பார்த்து இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவரின் திருசெம்மறியே எம் மேலிறக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவரின் திருசெம்மறியே எம் மேலிறக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, மண்ணை நேசிக்காமல் மனிதர்களை நேசிக்க கற்றுத்தந்தவர் நமக்காக தன்னையே உயிர் பலியாக நாம் வாழ்வு பெறும் பொருட்டு தந்த இறைமகன். இவரது திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர் ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருளா, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆத்மா நலமடையும். அன்பானவர்களே, இப்போது வருகின்ற திருவிருந்தில் தகுந்த தயாரிப்புள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். மற்றவர்கள் யாரும் அதில் பங்கேற்க வேண்டாம். அமைதியுடன் ஜபிக்கவும்.
மன்றாடுகின்றோம்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாத்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் ஆசீரிலும் சென்று வாருங்கள் திருப்பலே நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி உன்னருளழகு என்னழகு உன்னன்பழகு என்னழகு உன்னருளழகு என்னழகு உன்னன்பழகு நீ தானே தீச்சுளை தாவீதின் கோபுரமே சாரோனின் மலரழகு சீதோனின் அருள்மகளே அழகு உன்னருளழகு என்னழகு உன்னன்பழகு அம்மா என்ன அழகு உன்னருளழகு என்னழகு உன்னன்பழகு பயம் தூய்மையும் தாழ்ச்சியும் நேர்மையும் வார்த்தையும் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே கண்ணிமையும் தூய்மையும் தாழ்ச்சியும் நேர்மையும் வார்த்தையும் உண்மையும் கொள்ளை கொண்டதே என்னை கொள்ளை கொண்டதே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே அன்பே அருளே அமுதே அழகே தீவாழ்கு தீவாழ்கு என்னழகு உன்னருளழகு என்னழகு உன்னன்பழகு அம்மா என்ன அழகு உன்னருளழகு என்னழகு உன்னன்பழகு நீதி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாய் நெஞ்சில் விளைந்திடுமே கனிதிடுமே நீதி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாய் நெஞ்சில் விளைந்திடுமே கனிந்திடுமே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே அன்பே அருளே அமுதே அழகே தீவாழ்கு தீவாழ்கு என்ன அழகு உன்னருளழகு
என்னழகு உன்னன்பழகு என்னழகு உன்னருளழகு என்னழகு உன்னன்பழகு நீதானே தேச்சுடையே தாவீதின் கோபுரமே சாரோனின் மலரழகே சீதோனின் அருள்மகளே அழகு உன்னருளழகு என்னழகு உன்னன்பழகு அம்மா என்ன அழகு உன்னரு